கைஸ் வெல்கம் பேக் டு லோக் தமிழ் சேனல். இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து பையன் என்னுடைய அண்ணனுடைய ஐடி ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஐடியோடைய ஃபுல் கலெக்ஷன் தான் பார்க்க முடியும். ஸோ வாங்க அப்படி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு எலைட் பாஸ் பண்டில் பண்ணுறேன். இந்த பண்டில் வந்து எப்படி அடுத்த நல்லா கலெக்ஷன் இருக்கு பார்க்கலாம். ஸோ இந்த எலைட் பாஸ் பண்ணுறேன் அது எச்சக்கு இது ஃப்ரீயாக விட்டானுங்க. அதுக்கப்புறம் இது பையன் இப்போ வந்து எலைட் பாஸ். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எலைட் பாஸ் இது இது நட் கிராக்கர். இது பையன் வந்து இப்போ தான் டைமண்ட் ராயலில் கொடுத்தாங்க. அண்ட் இதுவும் எலைட் பாஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக பையன் என்னால் அவ்வளோ சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோவும் கலெக்ஷன் இருக்குது. சரி ஐயோ தெரியாமல் வெளியே வந்துட்டேன். ஆ ஓகே திருப்பி உள்ள போ. ஆ ஓகே பையன் வந்து இப்போ கலெக்ஷன் காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம ப்ரோவாக இருக்குது எல்லாமே பாருங்கள். இந்த ஒரு பண்டில் இந்த பண்டில் ரொம்ப ரொம்ப ரே. ஆ இல்லை இதுவும் ரொம்ப ரேர் சூப்பி ஓப்பி. அதுக்கப்புறம் இந்த பண்டில் இது வந்து இன்குபேட்டர்னு நினைக்கிறேன் தெரில. பட் வந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது ஈஸி வாங்க முடியலாம். பட் இது பார்த்திங்கன்னா புது பண்டில். அண்ட் இது பையன் வந்துட்டு CR7. ஆ ஓகே. அண்ட் இப்போ பையன் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஆ அது ஓகே இது இது கொஞ்சம் இது வந்துட்டு இந்த டிஷர்ட் வந்து நிறைய பேர் கிட்ட ரேரான டிஷர்ட்டு ஃபுல்லாக பையன் பேண்ட்டு இந்த மாதிரி தான் பேண்ட் இருக்குது. பையனாலே தெரியும் எல்லாமே செம்ம லெஜெண்ட்ரி பேண்ட்ஸ் தான் பாருங்கள். இதெல்லாமே ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே நம்ம எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துருவோம் நம்ம ரேர் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்போம். ஸோ இப்போ பையன் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அடுத்து வந்து இந்த இது ஒரு டெடி இது இருக்குது. அதுக்கப்புறம் இது இது இருக்குது கிரியேட்டர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு நாலஞ்சு மேஜிக் கியூபு அவர் நிறைய கிரியேட் இருக்குது. இப்படி பூயா கிரியேட்டு அதெல்லாம் பையன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ பையன் ஜஸ்ட்டு இது காமிக்கிறேன். இது பையன் வந்துட்டு அதர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளூ பிரிண்ட்டு ரெண்டு ஸ்டோன் இருக்குது. அப்புறம் ரெண்டு மேஜிக் கியூப் இருக்குது. மேஜிக் கியூப் தான் பெருசு. இப்போ கலெக்ஷனில் போவோம். கலெக்ஷனில் போனால் மொத்த அமௌண்ட்டுமே இருக்குது. ஒன்லி கொடி நட்டுற அமௌண்ட்டும் அதுக்கப்புறம் சேர் அமௌண்ட் மட்டும் இல்லை இந்த ஒரு ஐடியில். மற்ற எல்லா அமௌண்ட்டும் இருக்குது பாருங்கள். இப்போ காமிப்பேன் நான் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லா அமௌண்ட்டும் இருக்குது நீங்களே பார்த்தால் தெரியும். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எல்லா அமௌண்ட்டுமே இருக்குது. ஜஸ்ட் வந்து இந்த கொடி நட்டுற அமௌண்ட்டு சிலே அமௌண்ட்டு தான் இல்லை இந்த பாருங்கள். இந்த காருக்கு எடுக்கிறது ரொம்ப ரேர் ஸ்கின்னு. அப்புறம் ஜீப் ஸ்கின்னு இதெல்லாம் இருக்குது நம்மகிட்டே இருக்குது. ஸோ அப்புறம் நீ வந்து பாதி ஸ்கின் இருக்குது சூப்பர் லம்போ இருக்கு நீ ஸ்கின் இருக்குது வேறு லெவல். பையன் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்கின்னு க்ரோனோ பைக்கு எல்லா பைக்கும் எடுத்து வச்சுருக்கிறப்பா. அடுத்து பையன் இது பேக்கு கலெக்ஷனும் வெறித்தமாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே இருக்குது ட்ராகனிக்கு அது இது இது இதுன்ட்டு. இப்போ வந்து பையன் அது அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா. ஸோ பையன் இந்த பேக் ரொம்ப லேர் பேக் தான் பையன். அடுத்தது இது இது நம்ம இதெல்லாம் வேறு சொல்ல முடியாது. பையன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பையன். அடுத்து கலெக்ஷன் இருந்து சூப்பராக இருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டலாம் போகுது இதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிதான். அடுத்து பையன் லூட்டு லூட்டும் நிறைய இருக்குப்பா. இது மாதிரி பையன் அடுத்தது அவ்வளோதான். நாங்கள் பையன் ஸ்க்ரால் பண்ணி விட்டேன். ஸ்கேட் போர்டு இது ரொம்ப ரொம்ப ரேர் ஸ்கேட் போர்டு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஈஸி தான். இதெல்லாம் எல்லாம் செல்லு அதெல்லாம் லைட் பார்த்து. அண்ட் இது பையன் வந்து ஃப்ரீயாக விட்டது இதெல்லாம் அப்படி. இது வந்து டாப் அப் ஆஃபரில் விட்டது. இது வந்து சைபர் படிஸ் இது வந்து இப்போ விட்டது. இந்த மாதிரி டேஷ் அவுட் அப்படி மணி ஈஸ்ட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. மூணு பின் இருக்குது. ஸோ பின்னுன்னு பையன் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்கிட்ட நாலு பின் இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல. இல்லைப்பா கட் ஸ்கின்னும் பெருசுப்பா. ட்ராகன் ஏக்கி இருக்குப்பா. ட்ராகன் ஏக்கே குப்பிட் ஸ்கேரு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேர்லாம் இருக்குது. பிச்சர் ஸ்கேர் அப்போ எப்போ ஒரு இது போதுங்க இது ஏங்க மெயின் எக்கேக்கு வேறு ஸ்கின்னே வேணாம். இது ட்ராகன் ஏக்கே மட்டும் போதும். அப்புறம் ஸ்கேர் பையன் வந்துட்டு இந்த ஸ்கேரு அந்த அப்புறம் அந்த இப்போ அந்த ஷார்ட் ஸ்கேர் அதெல்லாம் இருக்குது. அதை ஈவோகனில் கொடுத்தது. அப்புறம் பையன் வந்துட்டு A94 XM80 எல்லாத்துக்கும் இருக்குது. AUGக்கெலாம் இல்லை அவ்வளோ. ஸோ பையன் வந்துட்டு அப்புறம் இதுக்கு இது ரொம்ப ரேர் ஸ்கின்னு. இது பையன் வந்து அதுதான் UMPக்கு நான் அக்காங்க போன நிறைய ஸ்கின் இருக்குது. P90க்கும் அதுதாங்க இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. பண்ணி அப்படி பண்ணிங்க செம்ம கண்ணு வேறு லெவல் வேறு லெவல். அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் டிராப்பிக்கல் டிராப்பிக்கல் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கே தெரியும். ஸோ பையன் அது பேன் பையன் கிட்டத்தட்ட ஒரு 100 மேலே இருக்குது. அப்புறம் பறவை கொஞ்சம் நிறைய இருக்குது. அண்ட் பையன் அதை கட்டானக்கு ரெண்டு ஸ்கின் தான் இருக்குது பரவாயில்ல. கட்டானக்கே ஸ்கின் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். 5 குளவாளுகள் 10 கிரனைட்டுகள் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் டாப் அப் பண்ணுது. ஸோ அதனால தான் பையன் வந்துட்டு இத்தனை இல்லை. என்னுடைய அண்ணனுடைய பெரிய ஐடி ஒன்று இருக்குது. அந்த ஐடி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தனமான பணம் மாறிடுவீங்க. ஸோ பாருங்கள் 5 ஐடியெலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அவ்வளோ பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக குட்டி வித்தலாம். அது இது ரொம்ப ரேரு பாருங்கள். எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. நீ இந்த ஐடி வந்து ஜஸ்ட்டு எனக்கு எங்கள் அண்ணன் வந்து 3000 கொடுத்தாரு. பட் வந்து என்னால் அவ்வளோ காசு எடுக்க முடியவில்லை. அப்புறம் ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஃபிஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சும்மா தரமாக இருக்குது. ஓகே கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குரோனோ இருக்குது. குரோனோக்கு ஃபுல் பண்டிலே இருக்குது. அப்புறம் ஸ்கைலர் ஃபெலாக்கு ஜோசஃபு இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பாருங்கள் அப்புறம் புதுசாக வந்து கேரக்டர் லெக்விட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது.
ஃபுல்லாக டிஜே ஆடம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஐடியோடைய பெட்டு கலெக்ஷன் தான் மட்டும்தான் காமியில் பார்த்து எல்லாத்தையுமே காமிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்னா பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்கோ. ஸ்கேம் பண்ணுங்கள், ஸ்பேம் ஸ்பேம் பண்ணிங்கன்னாதான் எங்களுக்கு எனக்கு லாபம் காசு கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, சி யூ பை. ஓகேவா, இந்த ஐடியா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வணக்கம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் பை பை.